ஏய் என்னடி, சரி வா பார்க்கலாம். எங்க கட்டிட்டீங்களா? அம்மா ரொம்ப சந்தோஷங்க. இனிமே நீங்க கல்யாணத்தை நிறுத்த எந்த தடையும் இருக்காது. அம்மா ஆவியை நீங்க எங்க கட்டி இருக்கீங்க? யார் கண்ணும் படாத இடமா பார்த்து கட்டி வச்சிட்டேன். ஆவி மறுபடியும் அங்கிருந்து வெளியில வந்துடாதுல்ல? மாந்திரிகத்துல உருவான எலுமிச்சம் பழுத்த வச்சு ஆவிய கட்டி வச்சிருக்கேன். அந்த எலுமிச்சம் பழுத்துல இருக்கிற ஈரப்பச போய் பழம் காஞ்சி உருமாறுற வரைக்கும் அது ஆவிய கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். அது எவ்வளவு நாளைக்கு அப்படியே இருக்கும்? ஆவிய கோவப்படுத்தாம இருந்தீங்கன்னா கட்டி போட்ட பழம் அப்படியே இருக்கும். அப்படி இல்லாம ஆவிய கோவப்படுத்தினீங்கன்னா அது கோவப்பட கோவப்பட ஒவ்வொரு எலுமிச்சம் பழமும் காயறதுக்கு முன்னாடி தானே வெளியே வர ஆரம்பிக்கும். மொத்த பழமும் தன்னோட சக்தியை இழந்து எப்போ செதறி விழுதோ அப்போ அந்த ஆவி வெளியில வந்துடும். ஐயோ, ஆவி கடைசி வரைக்கும் வெளியில வராம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க நடந்துக்கிற விதத்துல இருக்கு. இப்போதைக்கு ஆவிய கட்டிட்ட, அது வெளியில வரத்துக்குள்ள நான் நினைச்சத பண்ணி காட்டுறேன். பாப்போம்.
ரெண்டு நாளா உனக்கு நடக்காத பூஜை எல்லாம் சேர்த்து நானே பண்ணிடுறேன். கொஞ்சம் இரு, பூஜைக்கு வேண்டியதெல்லாம் நான் எடுத்துட்டு வரேன். கங்கா, கல்யாணம் முடியிற வரைக்கும் உனக்காக நான் பூஜை பண்றேன், அதுக்கப்புறமா நீ பூஜை பண்ணலாம். என்ன, ஒரு வாரம் தானம்மா? ஐயோ, ஒரு வாரத்துக்கு உனக்கு பூஜை செய்ய மாட்டேன்னு ஐயா கிட்ட ஒத்துட்டு இருக்கேனே. இப்ப நான் உனக்கு பூஜை பண்ணா கொடுத்த வாக்க மீறினதா ஆயிடும். உன்னை கும்பிட்டுட்டு வாக்கு மீறினா அது தப்பா போயிடும். என்ன பண்ணலாம்? சரி இரு, உனக்கு பூஜை பண்ண அப்பாவை கூட்டிட்டு வர. அப்பா, 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 எந்திரிங்கப்பா. அப்பா, என்னம்மா? நாகம்மா பசியில இருக்குப்பா. அப்பா, நாகம்மாவுக்கு ரெண்டு நாளா ஐயா பூஜை பண்ண மறந்துட்டாரு போல இருக்கு. நீங்க வந்து கொஞ்சம் பூஜை பண்ணிடுங்களேன். என்னம்மா நீ, அர்த்தராத்திரியில யாராவது பூஜை பண்ணுவாங்களா? அது இல்லப்பா, நாகம்மா என் கனவுல வந்து ஞாபகப்படுத்துச்சுப்பா. அதெல்லாம் உன் கற்பனைம்மா, மனசை போட்டு வீணா குழப்பிக்காம போய் படுமா. இல்லப்பா, நாகமா என்ன தூங்கவே விட மாட்டேங்குதுப்பா. எப்பவுமே நீ பாம்பு பத்தியே நடிச்சிட்டு இருந்தா, பாம்பு தான் கனவுல வரும். விடிஞ்சா கல்யாணம், கல்யாண பொண்ணு கொஞ்ச நேரம் போய் தூங்குமா, போமா. அப்பா பிளீஸ். என்னம்மா நீ, நாகமா நாகமான்னு எனக்கு அசையா இருக்குமா? கொஞ்ச நேரம் என்ன தூங்க விடுமா. அப்பா பிளீஸ் பா, நீயும் போய் படுத்து தூங்குமா. பேசாம ஐயாவையே கூட்டிட்டு வந்துட்டா என்ன? அதான் சரி, அவரையே கூட்டிட்டு வரலாம். அப்பா அசந்து தூங்குறாரே, எழுப்புனா தொந்தரவா இருக்கும். அப்பா தூங்கட்டும். எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, யாரையும் எழுப்ப மனசு வரல. அதே நேரத்துல உனக்கு பூஜை பண்ணாமலும் இருக்க முடியல. நீ கனவுல வந்ததையே உன் உத்தரவா எடுத்துக்கிட்டு நானே உனக்கு பூஜை பண்ண போறேன். நீதான் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். நாகம்மா நீயே எனக்கு துணையா இருக்கணும். நாளைக்கு எனக்கு கல்யாணம்ங்கிறதுனாலயா? இல்ல இல்ல, இத நான் வச்சுக்க போறதில்ல, நாகம்மாவுக்கு தான் வைக்க போறேன்.
நாகம்மா, நான் வளர்த்த ரோஜா செடியிலிருந்து முத முதலா பூத்த ரோஜா பூக்களை வச்சு உனக்கு அர்ச்சனை பண்ண போறேன். ஓம் நாகவள்ளியே போற்றி, ஓம் ஓம் நாகராணியே போற்றி போற்றி, ஓம் நாகலட்சுமியே போற்றி போற்றி, ஓம் நாகாத்தம்மன் தாயே போற்றி போற்றி, ஓம் நாகதேவதையே போற்றி போற்றி போற்றி. பௌர்ணமி பூஜை பண்றது மட்டுமல்ல, பக்தி உள்ள கன்னி பொண்ணு இந்த புத்துக்கு பக்கத்திலேயே வரக்கூடாது. ஓம் நாக நாகேஸ்வரியே போற்றி போற்றி. அந்த பொண்ணோட ஒரு சொட்டு ரத்தம் பட்டா கூட பாம்பு வெளியே வந்துடும். நீ வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
நான் வாழ போற குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ண நாகம்மா. நல்லா இருக்காது, இனி அந்த குடும்பம் நல்லாவே இருக்காது. இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காகத்தான் இத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் அதுக்கு நேரம் வந்திருக்கு. ஐயா குடும்பத்தை அழிக்க போறியா? ஆமா, இனி அந்த குடும்பத்துல ஒருத்தர் கூட உயிரோட இருக்க கூடாது. இப்படி ஒரு குடும்பம் இருந்ததுன்னு எந்த அடையாளமும் இருக்க கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணியே தீருவேன். மனுஷங்க தான் உயிரை எடுக்க நினைக்கிறாங்கன்னா தெய்வமா இருக்க நீயும் அழிக்க நினைக்கிறீ, இது நியாயமா? அவன் பண்ண தப்புக்கு நான் தண்டனை கொடுத்துருவேனோன்னு பயந்து என்ன வெளியே வர முடியாத அளவுக்கு புத்துக்குள்ள வச்சு மந்திர கட்டு போட்ட கொடுமை தெரியுமா உனக்கு? அவன் பண்ண பாவத்துக்கு அவன் குடும்பத்தை நான் எப்பவோ அழிச்சிருப்பேன். ஆனா என்ன கும்பிடுற தண்ணி பொண்ணோட ரத்தம் என் மேல பட்டாதான் எனக்கு அவன் போட்டிருக்கிற மந்திர கட்டு உடையுங்கிற நிலைமை இருந்ததுனாலதான் என்னால எதுவும் பண்ண முடியல, வெளியில வரவும் முடியல. புத்துக்கு பூஜை பண்றத நிறுத்தணுமா? ஒரே ஒரு சொட்டு ரத்தம் கொடுமா? இவனை எழுத்துட்டு போய் வெளியே தள்ளு. சரிங்கய்யா. அவ வருவா? அப்ப வர்ற நேரம் வந்துருச்சு. இப்ப ஒரு ரத்தம் என் மேல பட்டதால நான் விடுதலை ஆயிட்டேன், எனக்கு விமோசனம் கிடைச்சிருச்சு. நீ நல்லவ, ஆனா நீ வாழ நினைக்கிற இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க நல்லவங்க இல்ல. அந்த குடும்பத்தை அழைச்சே ஐயா தப்பு பண்ணிருப்பாருன்னு என்னால நம்ப முடியல. ஏதோ நடந்தது நடந்து போச்சு, எனக்காக அந்த குடும்பத்தை மன்னிச்சு விட்டுரு. முடியாது, முடியவே முடியாது கங்கா. முடியாதா? நான் உனக்கு ஊத்துற பால் மேல ஆணையா சொல்றேன், நீ ஐயா குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். கல்யாணத்துக்காக உனக்கு துரோகம் பண்ண முடியாதுன்னு சொன்னவனா? அதே மாதிரி ஐயா குடும்பத்துக்கும் என்னால துரோகம் பண்ண முடியாது. இந்த துரோகம் இல்ல, தப்பு பண்றவங்களுக்கு தெய்வம் கொடுக்கிற தண்டனை. மன்னிக்கிற இடத்துல இருக்கிறது தான் தெய்வம், தண்டிக்கிற இடத்துல இருக்கிறது தெய்வம் இல்ல. உன்னை மனசார கும்பிட்டு இருக்கேன், நான் கும்பிடுற தெய்வம் யாரையும் பழி வாங்க கூடாது. நான் பழி வாங்கவும் விட மாட்டேன். நான் பழி வாங்கிய தீருவேன். பயன்படுத்தி நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். வேண்டாம், தப்பு பண்ணாத, சொன்னா கேளு. இனி நீ கங்கா இல்ல, நான்